வணக்கம். நான் உங்கள் அனுராதா சக்திவேல். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் விழுதுகள் பகுதி 7. 40 நாட்கள் கழிந்தன. ஒரு மண்டலத்திற்கு பின் புனிதமான ஒரு சுடர் போல அவளது பிரசன்னம் அந்த கொட்டகையில் நிகழ்ந்தபோது அங்கே ஒரு பிரபையே தவழ்ந்தது. புதிதாக வார்த்தெடுக்கப்பட்டவள் போல், அக்னி பிரவேசம் செய்து வந்தவள் போல், ஜென்ம சாபல்யமுற்றவள் போல் தன் எதிரே நிற்கும் அவளை விழிகள் மலர்ந்த ஆச்சரியத்தோடு பார்த்தார் வைத்தியர். அவள் கையில் ஒரு எண்ணெய் சீசாவை தந்து, இவ்வளவுதான் வைத்தியம், இனி இந்த நிலத்தில் வைரம் விளையும், அது கடவுளின் அருள், இனிமேல் நம் கையில் இல்லை என்று கூறி அவளுக்காக அவர் பிரார்த்தித்தார். இருப்பினும் அந்த வழக்கமான ஐயம் அவருக்கு எழுந்தது. அவள் எப்படி யார் மூலம் அதை பெறுவாள்? ஈரச்சேலையும் காற்றில் அலையும் கரிய கூந்தலுமாய் சாமியார் கொட்டகையில் இருந்து அவள் வெளியே வருவதை ஆலமரத்தடியில் மண்தரையில் சித்திரம் வரைந்திருந்த மாதவன் கண்டான். என்னை மாதவி என்று விம்மிய குரலுடன் அவன் எழுந்து நின்றபோது அவனை கடந்து செல்லவிருந்த அவளும் நின்றாள். அவர்கள் இருவரையும் ஒரு சேரக்கண்ட வைத்தியர் சுவாமிகள் சற்று முன் தன் முன் எழுந்த ஐயப்பாட்டுக்கு தகுந்ததோர் விடை கண்டார். அவரது தாடிக்குள் உலகத்தின் லீலையை எண்ணி விளைந்த ஒரு குறு நகை நெளிந்து புரண்டது. ஆலமரத்தடி மேடையில் திருச்சபை கூடியிருந்தது. ஆலமரப் பொந்தில் ஆணிக்கால் ஐயரும் அவருக்கு இருபுறமும் ராமலிங்க பண்டாரம், சட்டிச்சாமி மற்றும் சில முகமரியா பரதேசிகள் சிலரும் குழுமியிருந்தனர். அத்தனை பேருக்கும் பொது சொத்தான கஞ்சா பண்டாரத்தின் கைகளில் கசங்கிக் கொண்டிருந்தது. வைத்தியர் சாமிகளை காணோம். சுற்றுமுற்றும் பார்த்த சட்டிச்சாமி, குள்ளச்சாமிகளை எங்க காணோ என்று பண்டாரத்திடம் வைத்தியரை பற்றி விசாரித்தார். ராமலிங்க பண்டாரம் கண்களை சிமிட்டிக்கொண்டே பதில் சொன்னார். வைத்தியசாமிதான் வர வர சம்சாரியா ஆயிட்டு வருதே என்று குரலை தாழ்த்தி ஏதோ சொல்ல வந்தபோது ஆணிக்கால் ஐயர் கோபத்தோடு குறுக்கிட்டார். ஓய், கிடந்து உளராதே, அப்புறம் ஏதாவது சொல்ல போறேன். உம்மை மாதிரி நினைச்சீரா, விபூதி கொடுக்குறேன் விபூதி கொடுக்குறேன்னு ஊர் பொம்பளைங்க கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு வரியே, சும்மா என் ஆத்திரத்தை கிளப்பாத என்று எரிந்து விழுந்தார். தான் கேட்ட கேள்விக்கு பதில் வராமல் இவர்கள் இருவரும் மோதிக்கொள்வதை வியப்போடு பார்த்தது சட்டிச்சாமி. எங்கே காணோமோன்னு கேட்டேன். அசந்தர்ப்பமான விஷயம்னா வேண்டாம் என்று கலவரம் நடைபெறாமல் அணை போட்டார் சட்டிச்சாமி. ஒன்றும் அசந்தர்ப்பம் இல்லை, நல்ல காரியமாக தான் போயிருக்காரு, அது நல்லபடியாகவே முடிஞ்சிடும் என்றார் ஆணிக்கால் ஐயர். நான் இப்போ என்ன தப்பான காரியம் நான் சொன்னேன்? இந்த சாமியாருக்கு வந்த சங்கடத்தை பாருன்னே என்று சிரித்தார் ராமலிங்கம். இவர் பெரிய சாமியாருக்கே இலக்கணம் பாரு, சும்மா இரியா என்று சிடுசிடுத்தார் ஆணிக்காலையர். அமைதி அமைதி என்று சட்டிச்சாமி இருவரையும் சமாதானப்படுத்தினார். இதற்கிடையில் சிலும்பியில் மருந்து நிறைந்தது. தேங்காய் மட்டையில் கனிந்த நெருப்பை சிலும்பியில் வைத்து கையில் ஏந்தியவாறு கொட்டகைக்குள் போனார் ராமலிங்க பண்டாரம். சிலும்பியின் முதற் புகையை ஓங்கூர் சாமிக்கு சமர்ப்பித்த பின் ஆலமரத்து சபையில் வந்து கலந்தார். வைத்தியர் சாமி இல்லாமல் சபை குறைபட்டிருந்தது சட்டிச்சாமிக்கு. நேற்று முன்தினம் நள்ளிரவில் அவளுக்கு வழி கண்டது. அக்கம் பக்கத்தில் உள்ளோரால் ஒதுக்கி வைக்கப்பட்டு இந்த 10 மாதங்களாய் தனி ஆளாய் வாழ்ந்து வந்த அவளுக்கு தக்க தருணத்தில் உதவி செய்ய வேண்டியது தன் கடமை என்று கருதினார் வைத்தியர். ஒரு பித்தத்தின் மயக்கத்தில் அவள் பின்னால் சென்று அவள் குடிசையில் சில நாட்கள் தங்கியிருந்த மாதவன் அதே பித்தத்தின் விளைவாகவே ஒரு நாள் இரவில் அவளுக்கு தெரியாமல் எண்டே மாதவி என்று இருளை துளாவிக்கொண்டு அந்த பிரதேசத்தை விட்டே எங்கோ மறைந்தே போனான். அவனை பிரிந்த துயரத்தில் அவள் வருந்தி கொண்டிருக்கும் போதே அந்த வருத்தத்திற்கு அர்த்தமில்லை என்பது அவளுள் வேர்விட்டு விளைய ஆரம்பித்திருப்பதை அவள் உணர்ந்து மகிழ்ந்தாள். அவளுள் இருக்கும் அந்த ஒரே துணையைத் தவிர, அந்த ஒரு பிடிப்பை தவிர அவளுக்கு வேறொன்றுமே இல்லை. அவளுக்கு வேறொன்றுமே வேண்டாம். அதன் பொருட்டு அவள் தன் குலத்தையே பகைத்து கொள்ள தயாரானாள். அதன் பொருட்டு அவள் ஒரு நெறிமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து அதிலே சுகம் கண்டு விட்டாள். ஆகவே அவள் யாரையுமோ அல்லது யாரும் அவளையோ இந்த 10 மாதங்களில் லட்சியம் செய்ததில்லை. அவளது நிராதரவான நிலையை தூரத்திலிருந்தே ஆதரவோடு கவனித்து வந்தார் வைத்தியர் சுவாமிகள். பூத்துக்குலுங்கும் செடி போல் மலர்ச்சி கொண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் கை நிறைய அவள் மலர்களோடு வரும்பொழுது இவள் விரைவில் இதேபோல் ஒரு நாள் காலையில் தன்னில் மலர்ந்த ஒரு மகவை ஏந்தி வருவாள் என்று ஒவ்வொரு நாளும் கற்பனை சுகத்தில் ஆழ்ந்திருந்தார் வைத்தியர் சுவாமிகள். பிள்ளை பிறக்க மருந்து கொடுத்துத்தான் அவருக்கு பழக்கம். பிரசவம் பார்க்க முடியுமா? இரவின் முற்பகுதியிலேயே வழி கண்டும் நடுச்சாமம் வரை பிரசவமாகாத நிலையைக் கண்டு
பதைப்பதைத்தார் வைத்தியர். 8 மைலுக்கு அப்பாலுள்ள டவுன் ஆஸ்பத்திரிக்கு போவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த உதவியை செய்வதற்கு கூட அவளுக்கு நாதி இல்லை. நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் போல் அதை கருதி கொட்டகையின் குறுக்கு திண்ணை மீது படுத்திருந்த வைத்தியர் திடீரென கடமை உணர்ச்சியால் உந்தப்பட்டவர் போல் எழுந்து ஓங்கூர் சாமியை வணங்கிவிட்டு அவளது குடிசையை நோக்கி நடந்தார். அரை மணி நேரத்திற்கு பிறகு சாமியாரையும் அவளையும் ஏற்றிக்கொண்டு ஒரு கட்டை வண்டி ட்ரங்க் ரோட்டில் கடகடத்து நகர்ந்தது கடந்தது. விடியற்காலையில் டவுனிலிருந்து திரும்பி வந்த வண்டிக்காரன் ஆணிக்கால் ஐயரிடம் செய்தி சொன்னான். ரொம்ப கஷ்டப்பிரசவங்க, இந்த வயசுக்கு மேலே அந்த பொம்பளைக்கு இப்படி ஒரு ஆசை வந்திருக்க வேணாம் என்று அவநம்பிக்கையோடு சூழ் கொட்டியதை கேட்டு ஐயர் முனகிக் கொண்டார். இவன் கண்டான் பெருசா. வைத்தியர் மீது கொண்ட விசுவாசத்தால் ஆணிக்கால் ஐயரும் அவரைப் போலவே அவள் நலனில் நாட்டம் கொண்டிருந்தார். வண்டிக்காரனின் அவநம்பிக்கைக்கும் அன்னக்காவடியின் கேலி பேச்சுக்கும் பதிலடி கொடுத்து சமாளித்த போதிலும் அவர் மனசின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு பயம் பதுங்கி வாழ்ந்தது. ஒவ்வொரு வினாடியும் அவர் வைத்தியரை எதிர்பார்ப்பது போலவே ஒரு குழந்தையின் பிரசன்னத்தையும் எதிர்பார்த்தார். அன்று இரவு அத்தனை வழியிலும் அவள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வண்டியை விட்டு இறங்கி வந்து ஓங்கூர் சாமியை தொழுத பின் பிரசவித்து வந்ததும் தன் பிரார்த்தனையின்படி ஆழம் விழுதில் கட்டி விடுவதற்காக வைத்திருந்த அந்த சின்னஞ்சிறு மரத்தொட்டிலை ஆணிக்கால் ஐயரிடம் ஒப்புவித்துவிட்டு போயிருந்தாள். ஆணிக்கால் ஐயர் அந்த தொட்டிலை கட்டுவதற்காகவே காத்து கொண்டிருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு ஒரு அந்தி மாலை பொழுதில் வைத்தியர் சுவாமிகள் திரும்பி வந்தார். அவர் மட்டிலும் தனித்து அல்ல, ஒரு புதிய பிரஜையை மார்புற தழுவி தன் கரத்தில் ஏந்தியவாறு அவர் வந்து கொண்டிருந்தார். பற்றறுத்து சுமையுதறி துறவரம் மேற்கொண்டு விட்ட அந்த சந்நியாசி ஓர் உலகத்தையே சுமக்கின்ற பொறுப்புணர்ச்சியோடு அந்த குழந்தையை இரு கைகளிலும் ஏந்தி வந்தார். அந்த குழந்தையின் தாய்க்காகவோ அல்லது அந்த குழந்தைக்காகவோ அவர் சற்றும் வருந்தவில்லை. வைராக்கியத்தாலும் துறவினாலும் மரத்து கிடந்த அவரது உடல் ஒரு குழந்தையின் மிருதுவான ஸ்பரிசத்தில் ரோமாஞ்சலி செய்தது. அந்த சுகத்தில் அவர் மெய்மறந்து நடந்து வந்து கொண்டிருந்தார். தான் பிறந்ததின் பயனை, தன் கடமையை அவள் சரிவர செய்த பின் விடைபெற்றுக் கொண்டு விட்டாள் என்றே அவருக்கு தோன்றியது. அவர் கொட்டகையை நெருங்கி வரும்போது அங்கே மாலை நேர திருச்சபை கூடியிருந்தது. வைத்தியரின் கோலத்தைக் கண்டு ஆணிக்கால் ஐயர் திருக்கிட்டு எழுந்து திகைத்து நின்றார். ராமலிங்க பண்டாரம் உணர்ச்சி மயமாகி கண் கலங்கினார். சட்டிச்சாமி ஒன்றும் புரியாமல் விழித்தது. அவர்கள் அனைவரையும் கண்டு கையில் ஏந்திய குழந்தையுடன் வைத்தியர் சுவாமிகள் ஒரு வினாடி நின்றார். திடீரென கலகலத்து சிரித்தவாறே சொன்னார். பிறக்கும் போதே சாமியாரா ஒருத்தர் வந்திருக்காயா? ஓய் ஐயரே, அந்த தொட்டிலை எடுத்து விழுதிலே கட்டிவிடும் என்று அதிகார குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தார் வைத்தியர் சுவாமிகள். அவர்கள் அனைவரும் அவளுடைய மரணத்தை மறந்து இந்த குழந்தையின் ஜனனத்தை கொண்டாட சித்தமாயினர். கொட்டகைக்குள் மரக்கட்டிலில் கூரை தலை தட்டுவது போல் பிரம்மாண்டமாய் அமர்ந்திருந்தார் ஓங்கூர் சாமி. அவர் பாதத்தடியில் அந்த சிசுவை கிடத்தி வணங்குவதற்காக அந்த பாதங்களை தொட்டார் வைத்தியர் சுவாமிகள். ஒரு வினாடி அவரது புலன்கள் அனைத்தும் நின்று மீண்டும் இயக்கம் கொண்டன. தரையில் கிடத்திய குழந்தையை கூட தூக்காமல் எதிரில் வந்து விலகி நின்று அந்த முகத்தை பார்த்தார். அந்த முகம் வேறு யாருடையதோ போன்று இருந்தது. ஆம், இனி அது அவரில்லை. வெளியே ஆலமரத்து விழுதில் அவள் தன்னிடம் ஒப்புவித்த அந்த தொட்டிலை பிணித்து கொண்டிருந்த ஆணிக்கால் ஐயரும், மரத்தடியில் கஞ்சாவை கசக்கிக் கொண்டிருந்த ராமலிங்க பண்டாரமும், தேங்காய் நாரில் தீமூட்டி கொண்டிருந்த சட்டிச்சாமியும் ஒரே சமயத்தில் வைத்தியர் சுவாமிகளின் அந்த குரலை கேட்டு ஒரு வினாடி ஸ்தம்பிதம் கொண்டனர். ஓ ஐயரே, சுவாமி அடக்கமாயிட்டாரியா என்று வைத்தியரின் வார்த்தையை முழுதும் கேட்க முடியாமல் குறுக்கிட்ட ஒரு புதிய குரல் வீறிட்டு முழங்கியது. சதா நேரமும் சிரிப்பொளி குக்களித்து முழங்கும் அந்த கொட்டகையிலிருந்து ஒரு புதிய குரல், அழுகுரல் ஒலித்தது. ஆம், அதற்கென்ன? சிரிப்புக்கும் அழுகைக்கும் என்ன வித்தியாசம்? வேருக்கும் விழுதுக்கும் என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம்தான்.